எவ்வளவு கூட்டம், இன்னைக்கு கலெக்ஷன் எகிறோம். இன்னைக்கு வந்தவங்க யாருமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. நான் மறுபடியும் ஒரு ஆடிஷன் பார்க்கலான்னு இருக்கேன். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடறேன். சார், வெளியில் யாரோ நிற்கிறாங்க சார், கேட்டால் ஆடிஷனுக்கு வந்திருக்காங்களா? ஏண்டா மணி என்னாச்சு, இன்னும் இவ்வளோ நேரம் கழிச்சு வர சொல்ல அவனுங்களா? சார், உங்களை சார் கூப்பிடுறாரு. இதோ வரேன். சார் உங்களை கூப்பிட்றாங்க, உள்ளே போங்க. சார் குட் மார்னிங் சார். ஆ என்னப்பா, எதுக்கு வந்திருக்க? ஏதோ ஆடிஷனா? வந்து உட்கார் தம்பி. தம்பி இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கதை சொல்லட்டுமா சார்? சார், இந்த உண்மை சம்பவம் யாருக்குமே தெரியாது சார். அதனால் நம்ம இதை கதையாக வச்சு பண்ணோம்னா நம்ம படம் வேறு லெவல் ஹிட் ஆகும் சார். தம்பி, சிவாஜின்றீங்க, எம்ஜிஆர்ன்றீங்க, காந்தின்றீங்க, பெல்லுங்கிறீங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அப்படி என்ன சார்? தம்பி, இது டைரக்டருக்கான ஆடிஷன் இல்லை, ஆக்டருக்கான ஆடிஷன். என்னது, இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஆக்டருக்கான ஆடிஷனா? அப்போ நம்மளும் போனால் நல்லா இருக்குமே. என்னது ஆடிஷனா? என்னது ஆடிஷனா? டேய் ஏண்டா, பேலஸை புக் பண்ண சொன்னால் நீ எந்த மாதிரி இடத்துல புக் பண்ணி வச்சிருக்க ஆடிஷனுக்கு? சார், இந்த ஊரில் இந்த இடம் தான் சார் கிடச்சிது, இந்த இடத்துல தான் சார் ஆடிஷன் பண்ணி ஆகணும். என் தலை எழுத்து, நான் இங்கேயே ஆடிஷன் பண்ணிட்டு போகிறேன், வா. யோ, ஏதாவது குடிக்க கொண்டு வாயா. இந்தாங்க சார். சரி, பசங்களை கூப்பிடுவோம். ஹலோ டே, உனக்கு இன்னைக்கு விஷயம் தெரியுமாடா, இன்னைக்கு ஆடிஷனாண்டா. ஆமாண்டா, இப்போ தான் வச்ச நியூஸில் பார்த்தேன். இரு, பிரவீன கான்ஃபரன்ஸ் காலை போடுறேன். ஆமாண்டா, நான் கூட இப்போ தான் கேள்விப்பட்டேன். டே, நம்மளும் போகலாமாடா. ஈரா சஞ்சு கான்ஃபரன்ஸ் காலில் போடுறேன். டே ஆடிஷனாடா, ஏ நானும் வரேன்டா. டே எல்லோரும் காலையில் 6 மணிக்கு ரெடியாக இருங்கடா, ஷார்ப்பாக. ஆமாண்டா. சரி பாய், அப்புறம் கால் பண்ணுறேன். ஹலோ, என்ன மச்சான், வந்துட்டியா? ஓ, அங்கே தான் இருக்கியா? இதோ வந்துட்டேன். வாடா. சரி, வண்டி எடு, போகலாம். டேய் வாங்கடா. நிப்பாட்டுறேன். டேய் ரிஜுவானு வாடா, ஆந்திவேல் அப்படியே காஸ்டியூம் மட்டும் மாற்றிக்கலாம்டா. சரிடா. ஒரு நாள் முதல்வர் மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு நாள் டைரக்டர். என்ன, சரி இந்த ஆன் பண்ணுற பட்டன் எங்கே இருக்கும், எங்கே வச்சுருக்கேன். வாங்க தப்பி வந்து உட்காருங்க சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஆன் பண்ணுற பட்டன் மட்டும் எனக்கு காணவே காணும், எங்கே தான் வச்சாங்கன்னு தெரில. ஆன் பண்ணுற பட்டன் கூட தெரியாமல் நீ என் சீட்டில் உட்காந்துருக்க? இல்லை சார், அந்த ஆன் பண்ணுற பட்டன் மட்டும் காணும், எங்கே போச்சுன்னு தெரில. ஓ ஓ, சரி சரி. உங்களுக்கு சிரமம் கொடுக்க வேணாம், நானே ஆன் பண்ணி வச்சிடலான்னு நினச்சேன். ம், ஆணியே கொடுங்க வேணா. தம்பி இங்கே வாங்க. சார் போய் அடுத்தால வர சொல்லுங்க. என்ன தம்பி,
சாரி சார், ஏதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டேன். சாரி சார். தம்பி இங்கே வாங்க. தம்பி நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்புறம் தம்பி? எல்லாம் ஓகே சார், ஆனால் கொஞ்சம் கண் கூசுது. ஆ சாரிப்பா சாரிப்பா. ஓகே சார், ஓகே சார். தம்பி இப்போ யார் மாதிரி நடிக்க போகிறீங்க சார்? அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆமாம், இந்த கதையில் நான் ஏன் வரேன்? என்னை எதுக்கு துரத்துறானுங்க? அவங்க வேறு யாரும் இல்லை சார், நேற்று நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்கல்ல, உங்கள் மேலே இருக்க காண்டில் துரத்திட்டு வரானுங்க. டே மச்சான், தம்பி அவன் அடி வாங்காமலே கீழே விழுகுறான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார். சார் தம்பி சார், என்ன சார் சம்மந்தமே இல்லாமல் கண்ணை கொண்டுட்டு இருக்கீங்க? முதல்ல கதைக்குள்ள வாங்க சார். சாரி தம்பி. என்னடா அவன் தூங்கிட்டு இருக்கான்? டேய் நீங்களாம் இன்னும் அடி வாங்கி சாவலையா? இன்னும் காப்பா தம்பி இமேஜினேஷனா? யார் வருவா? நோரும் முடிச்சான், அடிச்சிடும் உங்கள்ட்டு. டே எந்திரா, ரெடியாடா, ரெடிடா. தம்பி இமேஜினேஷன்லாம் ஓகே, ஆனால் நான் ஆக்ஷன் எதிர்பார்க்குறேனே. ஆக்ஷன் தானே சார், இப்போ பாருங்கள். நம்ம ஆக்ஷனில் வாயை புழக்க போகுது. தம்பி வாக்கிங்லாம் ஓகே, கொஞ்சம் ஸ்டைலாக அந்த குச்சி மட்டும் எடுத்துக்காங்க. குச்சி தானே சார், இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். ஐயோ மாட்டிக்கிச்சே, பூச்சிரா. ஒரு நிமிஷம் சார், குச்சி மாட்டிக்கிச்சு. பரவாயில்ல தம்பி, நீங்கள் பொறுமையாகவே எடுங்க. தேங்க்யூ சார். நல்ல வேலை. ஐயோ என்ன சார், குச்சி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, எவ்வளோ சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. டேய் நீ எல்லாம் நடிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன்டா. என்ன சார், உன்னால் ஒரு குச்சை கூட ஒழுங்காக எடுக்க முடியல, இதுலேருந்து நீ என்னத்தை நடிக்க போகிற? இருங்க சார், நான் நாளைக்கு வேறு கேட்ட போட்டு வரேன். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க சார். வர சொல்ல அவனுங்களா. இவன் என்ன நடிக்க போகிறானோ தெரியலையே. என்ன இவன் தள்ளி விட்டான் சார்? எந்திரிங்க சார், உட்காருங்க சார். என்ன தேர்றான், சாவி கீவி தொலைச்சிட்டானோ? ஏன் சார் நடிச்சிங்க? பின்ன நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நடிக்கிறேன் சார். சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும் ரொம்ப ஆசை சார், ஆனால் தான் சார் உணர்ச்சிப்பட்டு அதெல்லாம் நாங்கள் சொல்கிறப்ப நடித்தா போதும். தம்பி நீங்கள் வந்திருக்கிறத பார்த்தா பேரழகம் ஜோதிகா மாதிரி நடிக்க போகிறீங்க. என்னது ஜோதிகாவா? இரு, அப்போ நீ தாண்டவ படம் விக்ரம் மாதிரி தானே நடிக்க போகிற? அது இல்லை சார், நான் சைக்கோ படம் உதயநிதி ஸ்டாலின் மாரி நடிக்க போகிறேன் சார். நடிச்சு தோல என் ஃபீலிங்ஸ் ஒரு பாட்டாக பாட போகிறேன் சார்.
உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சுக்கிட்டே இருந்தா கரைஞ்சுதானே போவோம், உனக்கு எப்படி உருகி போகுது? இருங்க சார், உன்னையும் தூக்குறேன். அண்ணே, தாங்கி யாரோ கடத்திடுறாங்களே. அண்ணே, நீங்கள் பேசுன நான் கேட்டேனே. அண்ணே, நீங்கள் தாகினின்னு யாரையோ தேறீங்களா, அவங்கள தேறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேனே. ரொம்ப நன்றிப்பா. நீங்கள் உட்காருங்க, நானே அவங்கள எங்கே தேடியும் காணோம். இப்போ என்னனே பண்ணுறது? அண்ணே, இங்கே எங்கே சத்தம் கேட்குற? கூட்டிகிட்டு போங்கண்ணே. அண்ணே, மேலே இங்கே தானே சத்தம் கேட்குது, என்ன மேலே கூட்டிகிட்டு போங்கண்ணே. வாங்க போகலாம். நான் உன்னை கொல்ல போகிறேன், உனக்கு பயமா இல்லை? நான் தான் நீ கொல்ல போற கடைசி விக்டிம். என் கௌதம் வருவான்டா என்னை காப்பாத்த. ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. நே வாங்கனே, பயமா இருக்கனே, போயிடலாம். வாங்கிட்டோம், நீ மட்டும் போய் பேசிக்கணும் ப்ரோ. அக்கமேட்டா அவளை என்ன வேணா பண்ணிக்கோங்க ப்ரோ. தாகினிங்கிறதுக்கு ஒரு பையனா? இது தெரியாம பின்னாடி நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேனே. நீ என்னைய தானே காப்பாத்த வந்த? போயிட்டேன்னு ஒன்று வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். வரதானே, இந்த வாங்கிக்க. அன்னைக்கு நீ நானும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம். நீ எனக்கு நாளைக்கு சாக்லேட் தரேன்னு சொல்லியிருந்தேன், அதை வாங்கிட்டு போகாதான் இங்கே இப்போ வந்திருக்கேன். எட்டுனா கொடுத்தா பொட்டிகள்லேயே கிடைக்கிற சாக்லேட்டை போயிட்டு இங்கே வந்து வேண்ட கெஞ்சிட்டு இருக்கான் பாரு. அதை உனக்கு நான் நேத்தையே வாங்கி வச்சுட்டேன், இந்தா. சரி பாய், பார்த்து வீடு வந்து சேரு. பார்த்து ப்ரோ, இப்போ அவனை என்ன வேணால் பண்ணிக்கோங்க ப்ரோ. டேய், என்னை எப்படியாவது காப்பாற்றிட்டு போடா. எங்கள் அம்மா என்னை ப்ரூ காப்பி தூள் வாங்கிட்டு சொன்னாங்கடா. டேய், காப்பாற்றிட்டு போடா. நோ நோ நோ, நமக்கு ஒரு ரூபா சாக்கிதான் கிடச்சி. எப்படி சார் என்னோட ஆக்டிங்? தம்பி, ஆக்டிங்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் என் கதைக்கு செட் ஆக மாட்டீங்க. என்ன பெரிய கதை கதை கதைங்கிறீங்க? இங்கே எந்திரிங்க, நல்லா கேள்றா. நீங்கள் கதையை சொல்லுங்கள் சார், நான் கேட்குறேன். இப்போ நீ விஷுவல் பண்ணிக்க. இன்னும் பிடுங்க போகிறான்னு தெரியலையே, சொல்லி தொலை. இப்போ நான் கதை சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். டேய் மூதேவி, ஒழுங்காக கதையை சொல்கிறா. சும்மா இந்த கதையை ஓப்பன் பண்ணும்போது ஒரு கிராமத்தில் ஒரு ஃப்ரெண்டு, அதோட இந்த கதை எண்டு. நீ எல்லாம் ஒரு டைரக்டர். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த கதையில் ஒரு பிரேக் இல்லாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கதையை நானும் இல்லை, வேறு யார் நினச்சாலும் நடிக்க முடியாது. நாங்கள் வரோம். தம் காட்டும் வாழாய வாழ்வை வாழவே, தாழாமல் மேலே போகிறே. தீரா உள்ளூற்றை தீண்டவே என்றே. நம்ம குழம்பு எத்தனை வருஷமா நார்ன குழப்பாவில போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா என் கதைக்கு யாருமே சூட் ஆகல. நான் எங்கன்னு போய் இதை சொல்ல. ஆ, நெஞ்சு வலிக்குது. ஆ அம்மா.